திருவிழா அழகென்ற தலைப்பில் தனியடிப்பு நடிக்க வந்துள்ளேன். இவ்விடத்தில் நாகேஸ்வர ஓம் இவ்விடத்தில் சிவாஜியாக ஓம் நடிக்க வந்துள்ளேன். அப்பா நானே சம்பந்தா அரசர் கொடுக்கிற 1000 பொன் பரிசியும் எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிவாயா? ஆக காதல விழாதே தாய மீனாட்சி. என்னையா அட உன்னையாருமா கூட்டா போ. பாத்தியா பாத்தியா மீனாட்சி, நான் கூட்ட போதா மத்தவளா திரும்பி பாக்குறா, நீ திரும்பி பார்க்க மாட்டியே. மீனாட்சி, நம் முத்து பஞ்சன மேல் நீ இருக்கும் வேலையிலே உன் வாய்முத்து சொற்களால் எந்த குறை தீத்திடுவாய் அம்பிகையே? ஒரு காசா ரெண்டு காசா? 1000 முன்னாச்சே 1000 முன்னாச்சே. இந்த நேரம் பார்த்து பாட்டு எதை வரல? என் சந்தேகத்திற்கு எங்க வழி இல்ல, நான் எங்க அரசன் சந்தேகத்தை தீக்க போறேன்? எனக்கு இல்ல, எனக்கு இல்ல. எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டு போறான், எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டு போறான். ஐயா போயா புலவரு, யார் யாரு அழைத்தது? நான் தான். யாருங்க நீங்க, ஏன் அழைச்சீங்க? சச்சுவை பொருச்சுவை அனைத்தும் கூட்டி சுதந்திர தமிழிலே பாட்டி சேர்த்து கவி பாடும் புலவர் நான். ஓ, நம்ம ஜாதியா? தண்டரா போட்டதை நீங்களும் கேட்டாச்சா? தண்டரா போட்டதை நீங்களும் கேட்டாச்சா? என் வயிற்றுல அடிக்கத்தீனே வரீங்க போல இருக்கு. ஓ, உங்களை பார்த்தா வசதி உள்ள புலவர் மாதிரி தெரியுது. ஏ, நீர் என்ன புட்டான ஆடல் பூச்சி? அதுல இருந்தே தெரியல என் நிலைமை வேவுதுங்க உள்ள. ஓ, அதனால்தான் ஆண்டவனிடம் முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தாயா? ஆமா, மனுஷங்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல, அதான் ஆண்டவங்க கிட்ட முறையிட்டு புலம்பின. நீ புலம்பியது என் காதலுக்கு விழுந்தது. ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டிருப்பீங்க. ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லையப்பா, நான் உன் எதிரிலேதான் இருந்தேன். சரிதான், நான் கண்ணை மூட்டு சாமி கும்பிடுவோம் முன்னாடி வந்து நினைப்பீங்க, நான் பாத்திருக்க மாட்டேன். அதுவும் உண்மை, நான் முற்றும் கடந்தவன். அட, என்னங்க என்னவோ கடவுள் மாதிரி பேசுறீங்க. அதுவும் உண்மை, கடவுள் உன்னிடமும் இருக்கிறா என்னிடமும் இருக்கிறா. பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்க மரம் நிறைகின்ற பரிபுர ஆனந்தமே என்று பாடியவன் உன்னை போன்ற ஒரு குலவன் தானே. சாப்பிட்டாச்சா? ஏப்பாமா நின்னு நிம்மதியா சாப்பிடுறீங்க, நேரத்துக்கு சாப்பிடுறாங்க போல இருக்கு. நின்னு நிம்மதியா பேசுறீங்க, இங்க இனிமேதான் ஏற்பாடு. வர நில், வா இங்கே. பாண்டியனின் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டு உனக்கு கிடைத்து விட்டால் பரிசத்தனையும் உனக்கு கிடைத்து விடும் அல்லவா? ஐயோ ஐயோ, அந்த பாட்டு மட்டும் எனக்கு கிடைத்து விட்டால் அடுத்த நொடியே 1000 பொன் பரிசு. அந்த பரிசை நான், அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். பாட்டை நீங்க தரீங்களா? சரிதான், ஏற்கனவே சுயமா எதிர பாட்டியா அவன் கண்ணா பின்னான்னு பேசுறான். இதுல உங்க பாட்டை கொண்டு போய் ஏன் பாட்டுன்னு சொல்லிக்கவா? ஏதோ கொஞ்சம் வசன அடைய எழுதுறேன், எல்லாம் போனா போதும் ஏத்துக்கிறான். பரவாயில்லை, திருநான் சொல்றீங்களா? பரிசு உனக்கு வேண்டுமா இல்லையா? வேண்டும். ஆமா, உங்களுக்கு வேண்டாமா? உண்மையா? நிச்சயமா? சத்தியமா? ஆமா. அட போயா, உங்கள மாதிரி எத்தனை பேரை பாத்துக்கிறேன். பாட்டை நான் உனக்கு தருகிறேன், பரிசை நீ பெற்றுக்கொள். அட போயா, உன் பேச்செல்லாம் நம்புவா. என் மீது உனக்கு சந்தேகம் இருந்தால் என்னை சோதித்து பாரேன், உனக்கு திறமை இருந்தால். நது நது, என்ன பத்தியே பேசுறியா? நான் பாக்கத்துக்கு தான் ஏடாகணும், ஆனா என் புலமைய பத்தி உனக்கு தெரியாது, தயாராயிரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? இரு, எனக்கு கேள்விதான் கேட்க தெரியும், நானே கேட்கிறேன். சரி கேளும், சற்று பொறு கேளும். பிரிக்க முடியாதது என்னவும் தமிழும் சுவையும், பிரிய கூடாதது எதிகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணமும், பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது
உண்மையின் தத்துவம் பார்த்து ரசிப்பது இயலிசை நாடகம். நாடகம் என்பது பாட்டும் நடிப்பும். பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, சொல்லுக்கு விஜயன், அழகுக்கு முருகன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயா, சாமி எனக்கு தெரிஞ்சதெல்லாம்